वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमर्प्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वेल्वेल्मुरुह வெற்றிவேல்முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்பல், இந்த நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி. 7/8/2019 ஸ்ரீவிகாரியரிடம் ஆடி மாதம் 22 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி சப்தமி, மாலை 5:37 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி கருட ஜெயந்தி. இந்த கருட ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் ஆலயத்துக்கு போய் பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் சித்தியார்த்துக்குண்டான அற்புதமான நாள். 7 இன்றைக்கி சப்தமி திதி. இந்த சப்தரிஷி பூஜை பண்ணுறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காசியில் சப்தரிஷி பூஜைன்னே தனியாக இருக்குது. அதே மாதிரி சிவபெருமானை வழிபடுறதுக்கும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். இந்த சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்தமியில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா சோர்வாக இருக்கும். நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுடா நடக்கவே மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குமோ, எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணுமோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்பெனியில் ப்ரெஷர் இருந்துட்டுருக்கோ, வேலை சம்மந்தமான ப்ரெஷர் இருந்துட்டுருக்கவாளுக்கு ஒரு சில யோசனைகள் மனசில் இருக்கும். நம்ம இடம் மாறிடலாமா, இந்த இடத்துலையே இருந்துட்டுருக்கலாமா, ஏன் மற்றவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில், கலைத்துறை சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திப்பில் அதிலிருந்து விடுபடுவில். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் வெற்றி அடையும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறமென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல 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 நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியில் சொல்லுவேன், ஒரு சில காரியங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன். வேலைவாய்ப்பு அமோகமான பலன்கள் கொடுப்பும். குறிப்பாக வெளிநாடு வேலைவாய்ப்பு வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். யாருக்கேனும் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும், சட்டுன்னு கொடுத்துட்றது நல்லது. சரி அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போம்னா பின்னாடி நிறையா சேர்ந்து அதுக்கப்புறம் கட்ட முடியாமல் போகலாம். அதனால் உடனே கொடுக்கறது நல்லது. துணி சம்மந்தமாக துணி கடை வச்சுட்டுருக்குறவா, வெள்ளி கடை வச்சுட்டுருக்குறவா, பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு, பண வரவுகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களே, ரொம்ப பாசமாக பேசி ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட எடுத்து சொல்லி நிறையா வழிகாட்டுதல் மாதிரி இருந்துருக்கிறவால கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது. இன்றைய தினத்தில் அவ கூட எதுவும் பணம் ஏமாற்றங்கள் பண விஷயங்களில் கவனம் என்பது, வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி காரியங்களில் பணம் கொடுக்கும்போது சற்று யோசித்து கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியூர் வேலைவாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களில் யாரையும் நம்பி விடுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கல்யாண காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவேல் நிச்சயதார்த்தம் சீமந்தம். அதே போன்று பார்த்துட்டீங்கன்னா சொந்த பந்தத்தினுடைய பூர்வீக சொத்து இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுடைய ஸ்கூல் சம்பந்தமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில இடமாற்றம் வெளியூர் பிரயாணம் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மிதுனராசி என்பர்களுக்கு 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமான நல்ல சாதகமான பலன்கள் வந்து தீரும். நமக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அப்போ பார்த்துட்டேன்னா உயர்ந்து
அடுத்தடுத்த நிலைக்கு வர அவள் வீடு வாங்கியாச்சு, இடம் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், என்னோடய நாள் எப்போ நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், சில விடாமுயற்சி லாபத்தை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், இது போன்ற பிரயாணங்களில் கவனம் என்பது தேவை, உங்களுடைய பொருட்கள் பத்திரம் என்பது தேவை. இந்த தினத்தில் நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. மற்றவாளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள்னால் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்மளுக்கும் நிச்சயம் நல்ல காலங்கள் பிறக்குங்கிற எதிர்பார்ப்பு அது உண்மையாக மாறும். கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி பிரயாண அழைப்புங்கிறது நிறையா இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள், ஒரு நண்பரை சந்திக்க போகிறது, அப்படி சந்திக்க போயிட்டு அவள் அங்கே இல்லைங்கும்போது ஐயோ முதலே தெரிவித்து வந்திருக்கலாம், தெரிவிச்சுட்டும் ஏன் இல்லை, இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிரயாண அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் சம்பந்தி சந்திக்கிறது, பொண்ணு கொடுத்த இடத்துலையோ மாப்பிள்ளை கொடுத்த இடத்துலையோ அவள்கிட்ட பேசுறது, ஒரு புதிய காரியங்கள் நல்ல காரியங்களை பற்றி சிந்திக்கிறது, பணம் போக்குவரத்தை பற்றி யோசிக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை மனசில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறது, குழந்தைகள் பேரில் ஏதேனும் வாங்குறது, அவள் பேரில் ஏதேனும் எழுதி வைக்கிறது, இது போன்ற சத்காரியங்களுக்கு உண்டான அற்புதமான நாள், அதுக்குண்டான பேசுகிறதுக்கு உண்டான நல்ல நாளாகின்ற தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு சிமெண்ட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குவா, கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் சேல் பண்ணிட்டுருக்குவாளுக்கு அமோகமான பலன்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சிரமங்கள் பார்க்காம ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நண்பர்களுக்கு வேண்டி பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், உங்கள் நேரத்தை அவாக்கா வீணடிப்பில், சரி பரவாயில்ல இன்றைய நேரம் முடிஞ்சு நாளைக்கு நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாளையும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் காரியங்கள் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியங்களை மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண விஷயங்களில் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகளாக வரும். அப்பாவுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம், வயசானவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிரயாணங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சொந்த பந்தத்துக்கு ஏதேனும் பிரச்சனைனா நீங்கள் போய் இருந்து அந்த காரியத்தை சரி பண்ணக்கூடிய நாளாக இருந்துருக்கும். மீடியா சம்மந்தமான துறைகளில் வேலை பண்ணிட்டுருக்கோம், இரும்பு சம்மந்தமான துறைகளில் வேலை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, பத்திரிக்கை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் பணவரங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, பக்திமயமான நாள். ஒரு சில காரியங்கள்னால் இரட்டிப்பு யோசனை இருக்கும், போகலாங்கிற ஒரு எண்ணம் வரும், வேண்டாங்கிற ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணம் வரும், இது ஜெயிப்போங்கிற எண்ணம் தோணும், மனசுக்குள்ளேயே ஜெயிக்க மாட்டோமோன்ற ஒரு பயமும் வரும். அப்போ ரெண்டு ரெண்டு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதுக்கு தகுந்தாப்பில் மற்றவாளும் கொஞ்சம் குழப்பு விடுவா, நீ பண்ணு ஆனால் யோசிச்சுக்கோ அப்படின்னுவா. அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு, சரி இதுக்கு இறைவன் தான் சரியான வழி, இல்லை அஸ்ட்ராலஜி போய் பார்க்கணுன்னு சொல்லி அதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிது. அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கறது, குருவை போய் பார்க்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவில் மன நிம்மதி கிடைக்கும், திருப்தியான சில காரியங்கள்லாம் நடக்கும், வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்கள் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு நாலு முறை எடுத்து யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கும். நீங்கள் நல்லது ஏற்பட்டல்னா குடும்பம் பூரா சந்தோஷப்பட்டு அதில் பங்கெடுத்துப்பா. சப்போஸ் ஒரு சின்ன கெட்டதாகிடுத்து அப்படின்னு சொன்னால் நான் அப்போவே சொன்னேன், அப்போவே நினச்சனே எல்லாம் சொல்லுவாள். அதனால் முடிவெடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி பிரத்திங்கரா வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் வேக வேக வேகமாக முடிப்பேன், ஆனால் உங்களை பாராட்டலன்னு சொன்னால் வருத்தத்தில் உட்காந்துருப்பேன். சில முக்கிய காரியங்கள் நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கும்னு சொன்னால் என்னெல்லாம் நடக்கலையே, பண வரவு வரலையே, ஏன் இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருங்கும். நினச்ச காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு இறைவனை சதா காலம் ஜெபிப்பேன், நடக்காத காரியங்கள் நடக்கிறதுக்காக தபஸ் இருப்பேன், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்கு இறைவனுடைய அனுகிரகங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பர்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சகோதர சகோதரிகள் கூட பேசாதவா, அம்மா அப்பா கூட பேசாதவா, ரொம்ப நாள் பேசாத சண்டை போட்டுருக்கிறவாலாம் திருப்பி ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில்
சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறது, அவளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு முன்னாடியே வெற்றிகரமாக மாறுறதுக்குண்டானதாக இருக்கும். மனசில் ஒரு திருப்தி இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்கேயும் வெளியில் போகிறது, புதுசாக வீடு கட்டினா வீட்டுக்கு தேவையான டைல்ஸ் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான சாமானங்கள்லாம் வாங்குறதுக்குண்டான நல்ல நாள். பெண்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து 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 செய்வாள். அப்பப்போ யாராவது ஏதாவது சொல்லிட்டால் மனக்கசப்புகள் வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். தனுராசி என்பவர்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவளுக்கு பண வரவுகள் கூடி வரும். இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்க வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேர்களே, ரொம்ப பணிவாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். ரொம்ப யோசித்து 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 செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா 100 தடவை சிந்தித்து தான் பல காரியத்தை பண்ணுவேன். உங்களுக்கு அமோகமான பலன்கள் நடக்கும். விடாமுயற்சி லாபகரமான செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் இதுவரைக்கும் ஏற்பட்ட அனுபவமே ஒரு பெரிய சாட்சி. இனிமேல் ஏமாறப்படாதுன்னு யோசிப்பேன். குறிப்பாக பண விஷயங்களில் கவனம் எடுத்து செயல்பட. திருமண மண்டபம் வச்சுருக்கிறவா, ஹோட்டல் லாட்ஜ் வச்சுருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்டீல் சம்மந்தமாக பாத்திர கடை வச்சுருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவளுக்கு வாடகை கூட்டுட்டு அவள் காலி பண்ணலையேங்கிற வருத்தம் இருந்தவாளுக்கு இடம் மாறி போயிடுவாள். மன திருப்திகளும் கூடி வரும். சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி போவாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நிம்மதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துட்டு யார்கிட்ட வேணால் பேசலாம்ப்பா, மனசு நிம்மதியாக இருக்குப்பா. யோசிச்சு 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 பேசின்னு இருந்தேன், இப்போ தான் ஒரு திருப்திகள் கூடி வர்றதுங்கிற செயல்பாடுகளில் இருந்துருப்பேன். இன்றைய தினத்தில் ஏதேனும் முக்கியமான நபர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட முன்னாடி வச்சு அந்த காரியத்தை பேசலாமா வேண்டாமா, இல்லை கோபத்திலே திட்டுறோம், வேலையாட்டில் இல்லை தெரிஞ்சவாள திட்டுறோம், அவளை சுற்றியும் பார்த்து யாராவது முன்னாடி திட்டிடப்படாது. இப்படி திட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு போயிட்டா, இல்லை வேலையை விட்டு போயிட்டோன்னா நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். அதனால் சற்று கவனமாக பேசணும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யினுவா. தீர விசாரித்து அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம், புதிய பதவியில் பதவியிலிருந்து மாறுறது, இப்படி உண்டான செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறமென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சுபமான காரியங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சற்று கவனம் என்பது தேவை. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் திருப்திகரமான சில செய்திகள்லாம் வரும். சில கனவுகளில் கண்டதெல்லாம் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்தில் முயற்சி எடுத்த விஷயம், வீடு தேடின்னு இருக்கவளுக்கு வீடு கிடைக்கும். இடம் வாங்கணும்னு நினச்சின்ற காலுக்கு இடம் வாங்கிறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. சொந்த பந்தத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவாள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், டிக்கெட் புக்கிங் எல்லாம் வச்சுருக்கவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். பயிற்சி வகுப்பு வேதிக் லைஃப் கிளாஸஸ் வர 11ஆம் தேதி ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகான சபாவில் ரொம்ப அற்புதமாக மாலை 5:30 ரைட் 5:30 ஸ்டார்ட் ஆகும். ஜோதிடம் சம்பந்தமாக கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்லாம் சேரும், ஜோதிடத்தில் இருக்கிற சூக்ஷமங்கள் என்ன, ஆன்மீக தகவல் எப்படி பார்க்குறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான், அதனால் தவறாது கலந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதனால் முன்பதிவுங்கிறது ரொம்ப அவசியம், முன்பதிவு பண்ணி வர்றது ரொம்ப அவசியம்னு சொல்லி. அடுத்து ஆன்மீக தகவல், இன்றைய தினத்துக்குண்டான ஒரு அற்புதமான செய்தி.
இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டுனா குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஞாபகமருதி நிறையா இருந்துட்டுருக்க வாழ்க்கை. இந்த ஞாபகமருதி தீர்றதுக்குன்னா அற்புதமான மந்திரம். குழந்தைகள் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் பெரியவங்க இந்த மந்திரத்தை குழந்தைகளுக்காக சொல்கிறது ரொம்ப விசேஷம். படிப்புக்குண்டான அற்புதமான ஓம் குஹ்ய வித்யா, ஓம் குஹ்ய வித்யா, ஓம் குஹ்ய வித்யா, ஓம் குஹ்ய வித்யா. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். டெய்லி 54 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்திரிச்சோன்னு சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ காலையில் 54, சாயந்தரம் அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 54, 108 தடவை தினம் தினம் எப்போவுமே இந்த மந்திரத்தை ஜபித்து ஞாபக சக்தி கூடி வரும். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களில் மறந்து போகிறதெல்லாம் மாறிடும். குழந்தைகளுக்கு நல்ல நாலேஜ் கூடி வரும். படிப்பில் நல்ல முயற்சிகள் எடுத்த விஷயம் வெற்றிகரமாக வர்றதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சரஸ்வதி அம்பாளுடைய பல ரூபங்களில் இது ஒரு ரூபமாக இருக்கும். ஓம் குஹ்ய வித்யாங்கிற மந்திரம் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி வித்யா சரஸ்வதி அம்பாளுடைய மந்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அம்பாளுக்குண்டான மந்திரம், இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது ஞாபக சக்தியும் படிப்புக்கும் வெற்றி அடையும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம். Thank you.